போதைப் பொருள் தடுப்பு இப்படி போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுக்கும். எனவே அத்தகைய குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனையை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்திருக்கிறார். இல்லை, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு குற்ற செயல் நடக்கின்ற பொழுது அது மாதிரி காவல்துறையை வந்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க, அது வழக்கம்தான். ஆனால் தொடர்ந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது, ஏதாவது தனிப்பட்ட அதிகாரிகள் மீது அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உரிய விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். யார் அது மாதிரி சொல்றது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா அது வந்து அது மாதிரி ஒரு சிலது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு அது மாதிரி வேணா அவங்க சொல்லலாமே தவிர, தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்குது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளோ பேரை கஞ்சா வந்து கடத்துறவங்களை பிடிச்சிருக்குது, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மற்ற மாநிலத்தில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் கூட அந்த மாநிலத்திலே சென்று நாங்கள் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நிறையா வந்து கஞ்சா பழக்கத்தெல்லாம் வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் அது தொடர்ந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து நம்முடைய மாநிலத்திற்கு பரவக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துகிட்ருக்கிறோம். அது மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கன்னா அரசியல் உள்நோக்கத்தோட ஒரு சிலவங்க களங்கம் கப்பித்துக்காக சொல்லுவாங்க, அது மாதிரி எதுவுமே இல்லை. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக நிச்சயமா ஏற்கனவே டீம் இருந்து ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூடுதல் கவனம் மீண்டும் செலுத்தப்படும். நிச்சயமா விசாரணை பண்ணி அது உரிய நடவடிக்கை நிச்சயமா அந்த அரசாங்கம் எடுக்கும். இல்ல, இந்த குற்றச்சாட்டு இப்ப வந்து அரசினுடைய கவனத்திற்கு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு உரிய நடவடிக்கை விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை வெகு விரைவாக எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்தாலும் குற்றச்செயல்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுதான் இருக்கு. என்ன மாதிரியான அது நடவடிக்கை வந்து பொறுத்த வரைக்கும் காவல்துறை தலைவரோடு ஆலோசனை செய்து எந்த பிரிவின் கீழே நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க முடியும், எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், மேலும் எப்படி அதை தீவிரப்படுத்துறது, இனிமே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பல்வேறு காரணிகளை ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும். சொல்லிட்டீங்க நடவடிக்கை எடுப்போம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.